ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப ஜாலியான பயங்கரமான ஒரு காமெடி படத்தை தான் பார்க்க போறோம். காமெடினா காமெடி மொக்கா மொக்கா அப்படி ஒரு காமெடி. படத்துடைய பேரை கேட்ட உடனே உங்க மூஞ்சில ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பு வரும் பாருங்களேன். மிஸ்டர் பீன் வந்துச்சா? ஏன்னா நம்ம எல்லாம் சின்ன வயசுல போகல வந்து மிஸ்டர் பீன் அனிமேட்டட் சீரீஸ் நார்மல் சீரீஸ் சொல்லிட்டு எத்தனை தடவை ஏன் இப்ப கூட திருப்பி திருப்பி பார்த்தாலும் அழுக்காத ஒரு ப்ரோக்ராம் தான் மிஸ்டர் பீன். அது வெறும் ப்ரோக்ராம்ஸா அந்த சின்ன சின்ன நாடகங்களா மட்டுமே இல்லாம சில படங்களும் வெளியே வந்தது. கண்டிப்பா நம்ம யாரும் பார்க்காமலாம் இருந்திருக்க மாட்டோம், பயங்கரமா என்ஜாய் பண்ணியே பார்த்திருப்போம். இருந்தாலும் சில பேர் வந்து இந்த கதையோட கதையா பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் இன்னுமே வந்து அந்த படத்தை வந்து தெளிவா சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த படத்தை நான் சொல்ல போறேன். இது பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க, அடுத்த பாட்டையும் கண்டினியூ பண்ணலாம். 1997ல ரிலீஸ் ஆன மிஸ்டர் பீன் அப்படின்ற ஃபுல் லென்த் மூவி. ஸோ இந்த படத்துல வந்து மிஸ்டர் பீன் வந்து ஒரு பெரிய ஆர்ட் கேலரியில வந்து இந்த செக்யூரிட்டிஸா இருப்பாங்க, தினமும் வெளியில உட்காந்துட்டு பாதுகாப்புக்கு இருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அங்க நடக்கிற ஒரு சின்ன குழப்பத்தால இவர் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்னு சொல்லி இன்னொரு மியூசியத்துக்கு ஒரு பயங்கரமான காஸ்ட்லியான பெயிண்டிங்க வந்து ரிவ்யூ பண்றதுக்காக இவர் அமைச்சிடறாங்க. ஆர்ட்னால என்னன்னு தெரியாத நம்ம மிஸ்டர் பீன் என்ன பண்றாருன்னா அந்த பெயிண்டிங்கை ஏடா கூடமா டேமேஜ் பண்ணி விட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குது, அவ்வளோ காஸ்ட்லியான பெயிண்டிங்கை டேமேஜ் பண்ண இவர் மறுபடியும் அதை எப்படி கொண்டு வந்து சமாளிக்கிறாரு, அவரு பண தப்புகள் எல்லாம் எப்படி சரி பண்றாரு அப்படின்ற கதையை பயங்கர காமெடியா சென்டிமெண்டா நம்ம வயிறு குலுங்க குலுங்க சிரிக்கிற மாதிரியான காட்சிகளோட எடுக்கப்பட்ட படம் தான் மிஸ்டர் பீன். வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆஜுன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ள போலாம். படத்துடைய ஓபனிங் சீன்லயே நம்ம மிஸ்டர் பீன் ஷேவிங் பண்றதை தான் காட்டிட்டு இருக்காங்க. இவர் ஷேவிங் பண்றதே தனி ஸ்டைல் தான் பாருங்க, நெத்திக்கெல்லாம் வந்து ஷேவ் பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே இந்த படத்துடைய டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு பெரிய ஆர்ட் மியூசியத்தை காட்டுறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய தலைகள்லாம் உட்காந்துட்டு யாரோ ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒண்ணு பயங்கரமா திங்க் பண்ணிட்டே இருக்கும் போது ஒருத்தர் சொல்றாரு, பாத்தீங்களா இவ்வளவு லேட் ஆகுது இன்னும் வரல, அவன வேலையை விட்டு தூக்கிடலாம், வேற வழியே தெரியல அப்படின்னு சொன்னா எல்லாரும் குதூகலமாயிடுறாங்க. இங்க அப்படியே கட் பண்ணா யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க, நம்ம மிஸ்டர் பீன் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம தலைவர் பாக்குறாரு, ஐயோ டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா காஃபி குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி பவுடர் போடலான்னு போறாரு. கப்பு கீழே வந்து உடஞ்சிருது. ஐயோ காஃபி குடுக்காம இந்த வீட்டை விட்டு போக கூடாதே, சரி வேற என்ன பண்றது அப்படின்ட்டு காஃபி பவுடர் எடுத்து வாயில போட்டுக்கிறாரு, சர்க்கரையை போட்டுக்கிறாரு, கடைசியில கொதிக்க கொதிக்க பாலை ஊத்திக்கிட்டு வாயே கப்பா மாத்தி அதுலயே மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. மறுபடியும் அந்த ஆர்ட் கேலரியில தான் காட்டுறாங்க. உனக்கு வேணா ஒரு 3 மாசம் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது ஒன்னும் தேவையில்ல, நான் சேர்மன் கிட்ட பேசி உடனே உன்னை வேலையை விட்டு தூக்குறேன், நம்ம முக்கியமான விஷயத்த பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமையான பெயிண்டிங்க காட்டுறாங்க. இது வந்து விஸ்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஆர்டிஸ்ட், அவங்க அம்மாவை வந்து மாடலா வச்சு வரைஞ்சிருப்பாரு. இதை வந்து அமெரிக்கால இருக்க ஒரு ஆர்ட் கேலரி வந்து பாத்தீங்கன்னா 50 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க. சோ அதை வந்து நம்ம கேலரியில இருந்து அவங்களுக்கு கொடுத்து அனுப்பும் போது அந்த பெயிண்டிங்க பத்தி பேசுறதுக்கு 2 பிரில்லியன்டான ஆர்டிஸ்ட், அவங்க கலையிலேயே ஊறி போயிருக்கணும், ஒரு ரிவ்யூவர் மாதிரி அந்த பெயிண்டிங்க பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 பேரை செலக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வயசானவங்களை காமிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு வயசானவங்க வந்து ரிசப்ஷனிஸ்ட் போல இருக்க அவங்க உள்ள வராங்க. ஏமா உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லட்டுமா, மிஸ்டர் பீன் தூக்க போறோம் வேலையை விட்டுணும். அவங்க பயங்கர சந்தோஷப்படுறாங்க, பாருங்க நம்ம தலைவன் எப்படியெல்லாம் தொல்லை கொடுத்து வச்சிருக்கான். அப்படியே கட் பண்ணி இப்ப வெளியில காட்டுறாங்க. இங்க வந்து நம்ம மிஸ்டர் பீன் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண செக்யூரிட்டி தான், எப்படி அப்படியே சொருவின்னு தூங்கினுங்கிறாரு பாருங்க. நம்ம தலைவன் தூக்கத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா தனியான ஃபேன் பேஸே இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலுக்குள்ள சேர்மன் வரத காட்டுறாங்க. உள்ள வந்தோன்னா அந்த மேனேஜர் மாதிரி இருக்காரு, அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி பீனை வந்து வேலையை விட்டு தூக்கலாம் இருக்கும், ரொம்ப நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இங்கன்ற மாதிரி சொல்லும் போது, அதுக்கு தம்பி நான் உன் வயசுல இருக்கும் போது அவனை இங்க நான் வேலைக்கு வச்சேன், அடங்கு யார வேலை கூட்டு தூக்கணும்லாம் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொன்னோன்னு. ஏன்னா வந்து இவரோட ஃபேவரட் நம்ம மிஸ்டர் பீன், அப்படின்னா என் பண்ணிட்டாம அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கட் பண்ணி நம்ம தலைவனை தான் காட்டுறாங்க. அந்த ரிசப்ஷனிஸ்ட வந்து பாத்தீங்கன்னா மூக்கல சளி சிந்தியே வெறுப்பேத்திட்டு இருக்காரு நம்ம ஆளு. அப்படியே கட் பண்ணி இந்த மேனேஜர் மூஞ்ச காட்டுறாங்க, ஐயோ பீனை வேலையை விட்டு தூக்க முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டீப் பிரீத் எடுத்துக்கிட்டு, ஓகே சார் நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிருக்கோம், இந்த பெயிண்டிங் வந்து அமெரிக்காக்கு போகுது இல்லையா, நம்ம சார்பா அதை ஒருத்தர் போய் எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா, அந்த ஒரு ஆள் யார், நான் கலை நியமிக்க அதிமேதாவி நம்ம மிஸ்டர் பீன் தான் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி மூஞ்ச பாக்குறாங்க. ஆமாப்பா அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவர் போய் எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா இருக்கும்ல, அது மட்டும் இல்லாம 2 மாசம் அங்க போய் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தி சொன்ன உடனே யாருக்காச்சும் ஆட்சேபணம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது எல்லாரும் எங்களுக்கு இல்ல மிஸ்டர் பீனே அனுப்புங்க அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா ஒரு 2 மாசம் அவர் தொல்லை இல்லாம இங்க இருப்பாங்களா இவங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த அமெரிக்கன் கேலரியை காட்டுறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங் போயிட்டு இருக்கு. அதுல வந்து அந்த இடத்துல ஹெட் வந்து அங்க இருக்கிற மேனேஜரான நம்ம படத்துடைய ஹீரோ டேவிட், இந்த கத்திரிப்பு கலர் சட்டை போட்டுருக்காருல, அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த லண்டன் கேலரியில இருந்து யாரோ டாக்டர் பீனா பயங்கரமான பிரில்லியண்டான ஆர்டிஸ்ட் தான், அவர் அனுப்புறாங்க இங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவர் பாக்குறாரு அந்த லெட்டரை. இந்த மாதிரி நம்ம ஆர்டிஸ்ட் வட்டாரத்துல டாக்டர் பீன் நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு போது, ஆமாப்பா நானும் கேள்விப்பட்டது இல்லை, ஆனா வேற லெவல் ஆளாம் இவரு அப்படி இப்படின்னு பில்டப் கொடுத்துட்டு, சரி இந்த மாதிரி ஒரு ஆள் வராரு இவரை பக்கவா நம்ம வந்து கவனிக்கணுமே எங்க தங்க வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம டேவிட்க்கு வந்து பாத்தீங்கன்னா சில ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் தேவைப்படுது, அதனால எல்லா வேலையும் அவரே வந்து இழுத்து போட்டுன்னு செய்வாரு. அதனால என்ன சார் நான் என் வீட்லயே வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர தௌலத்தை அங்க சொல்லிடுறாரு. அப்படியே கட் பண்ணா அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்காரு,
ஏ ப்ரீஸ்லி அவர் பயங்கரமான பிரில்லியண்டா, அந்த மாதிரி ஆள் நம்ம வீட்டில் வந்து இருந்தாருன்னா நமக்கும் நல்லது, அந்த ஆல்சோ வந்து எனக்கும் கம்பெனியில் ஒரு பேர்லாம் கிடைக்கணும்னு வாய்ப்பே கிடையாது. யாருன்னே தெரியாத ஒரு ஆளெல்லாம் வந்து நான் என் வீட்டுக்குள்ளெல்லாம் சேர்க்க மாட்டேன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. ஏ அவர் பயங்கரமான டீசென்டாண்டி, பயங்கர அமைதியான ஆளா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்கே கட் பண்ணி நம்ம தலைவனை காட்டுறாங்க, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோக்கு வந்து பயங்கரமான ஒரு போஸ் ஒன்று கொடுத்துட்டு இருக்காரு. ஒய்ஃப் கிட்ட பேசி தான் ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ பசங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. இவருக்கு வந்து ரெண்டு பசங்க, ஒரு பொண்ணு ஃப்ரீக்கியான ஒரு பொண்ணு, இன்னொன்று பங்களானா ஹேர் ஸ்டைல் வச்சுக்கின்னு போத போதன்னு ஒரு பையன். இங்கே பாருங்க கண்ணுங்களா, வர ஒரு பயங்கர பிரில்லியண்டா, நம்ம கூட வந்து அவரும் இருந்தாருன்னா நமக்கும் வந்து கொஞ்சம் பிரில்லியன்ஸ்லாம் வரும்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஒய்ஃப் வந்து முடியவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே கட் பண்ணால் நம்ம மிஸ்டர் பீன் வந்து பார்த்தீங்கன்னா பிளேனில் வந்து போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஏர் ஹோஸ்டர் வந்து டிக்கெட் பார்த்துட்டு, ஏங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸுங்க இந்த பக்கம் போங்க அப்படின்னு ஒன்று, என்னது ஃபர்ஸ்ட் கிளாஸா, அங்கே இருக்க பேசஞ்சர்ஸ் கிட்டலாம் காமிச்சு வெறுப்பேற்றுறாரம்மா ஃபர்ஸ்ட் கிளாஸே, ஒருத்தர வீட்டில் எல்லாரும் மூஞ்சிலேயே ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. அப்படியே ஃபர்ஸ்ட் கிளாஸில் போயிட்டு ஒரு வயசான ஒரு பக்கத்தில் உட்காராரு. அப்படியே சீட்டில் உட்காந்து அடடா என்ன குஷனு என்ன குஷனு அப்படின்ட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. காலெல்லாம் நீட்டி காட்டுறாரு, எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற தாத்தா அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு. இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம டேவிடோடைய அந்த ஆர்ட் கேலரியில் காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பெயிண்டிங் வந்துச்சுன்னா பயங்கர ஃபேமஸ் ஆகிடும், அதனால் இதை வந்து ஃப்ரான்ச்சைஸாக மாற்றணும்னா நான் பயங்கரமான பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெயிண்டிங் மாதிரியே போஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் பொம்மைகள்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஐடியாஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம மிஸ்டர் பீனை வந்து பிளேனில் காட்டுறாங்க. எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, ஒரு சம போர் அடிச்சுன்னு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருக்காரு. பக்கத்தில் ஒரு சின்ன பையன் வந்து பிளேனில் ஃபர்ஸ்ட் டைம் வரதுனால பயங்கரமாக பயந்து போயிருக்கான். அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் மேலே தூக்கி போயிட்டு வாயில் கேட்ச் பிடிச்சி சீன் போட்டுங்கிறாரு. அவன் சிரிக்கிற மாதிரி இல்லை, இப்போ பாரு ஒன்று சிரிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அந்த வயசானவர் நல்லா படுத்து தூங்கினுக்கிறாரு. கையில் கவர் வச்சிருப்பார், நல்லா ஊறி அதை வெடிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணும்போது அது வெடிக்கவே மாட்டேது. ஐயோ சின்ன கவராக போச்சு, பெரிய கவர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கும்போது அந்த பையனுக்கு வாமிட் வந்துடுது. அதனால ஒரு பேப்பர் பேக்கில் வாமிட் எடுத்துட்டு அதை கையில் வச்சிருப்பான் பாருங்க, கரெக்ட் இந்த பேக் தான் குடுற அப்படின்னு, யோ 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 அதை பண்ணாதியா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறதுக்குள்ள அதை ஊதி ஒரு அடி அடிக்கிறாரு. அவ்வளோதான், வாமிட் அப்படியே தெரிச்சிட்டு கட் பண்ணா ஒரு ரொம்ப பெரிய ஆள் போல இருக்கு. ஏர்போர்ட்ல அந்த ஏரோஸ்ட்லாம் கெஞ்சிக்கின்னு பின்னாடி ஓடுறாங்க, நம்மளால ஒருத்தர் பின்னாடி ஒழிஞ்சிக்கணும், ஐயோ உன் கண்ணெலாம் மாட்டினா காலி போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒழிஞ்சிக்கினே தப்பிச்சு வெளில வந்துருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் பீனை ரிசீவ் பண்ணுறதுக்காக நம்ம டேவிடோட ஃபேமிலி வந்து பீன் அப்படின்ற ஒரு போர்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்மளால காட்டுறாங்க, அவர் பாட்டு ஜாலியாக வந்துட்டே இருக்காரு. அப்போ அங்கே நிறைய போலீஸ் ஆஃபீஸர் நிற்கிறாங்க, அவங்களுடைய துப்பாக்கிங்களை பார்க்குறாரு. நம்மால் தான் பயங்கரமான சேட்டை பிடிச்சவராச்சே, துப்பாக்கி இருக்காரு இருந்தாலும் ஒரு துப்பாக்கி வச்சிருக்கிற மாதிரியான ஒரு ஆக்ஷனுக்கு வரும்போது டக்குன்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துறாரு. என்ன இவன் வீடா பண்ணிட்டு இருக்கான், ஏதோ வெப்பன் வச்சிருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்து போடுறாங்க. நம்மால் பயந்து போய் இப்படி எப்படியுமோ ஓட ஆரம்பிக்கிறாரு. இந்த ஏர்போர்ட்டே ஒரே கலவரம் ஆயிடுது, இந்த பக்கம் கன்னு எல்லாம் வச்சுக்கிட்டு போலீஸ் சேஸ் பண்ண உடனே ஏதோ தீவிரவாதி தான் உள்ள வந்துட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் டமாலும் கீழே படுத்துறாங்க. கூடவே சேர்ந்து நம்ம மிஸ்டர் பீனும் படுத்துறாரு. இப்போதான் ஒரு லேடி சொல்றாங்க, யோ உன்னையா பிடிக்க வந்துருக்காங்க நீ படுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம மிஸ்டர் பீன் ஏந்துக்கிறாரு. சுத்து போட்டாங்க, ஒழுங்கா உன் வெப்பன் எடுத்து வெளில வச்சிரு, பேச்சு பேச்சா இருக்கும்ன்ற மாதிரி போலீஸ் அவங்களே பயந்து போயிருக்காங்க. என்ன உள்ள பயங்கரமான வெப்பன் வச்சிருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மால் பதட்டமா கையை உள்ள விடுறாரு கோட்டுக்குள்ள, அப்படியே வெளில எடுக்கிறாரு. என்னன்னு பார்த்தா விரல், நம்ம விரல கண்ணா வச்சு விளாடுவோம்ல, சோ இதுதான் இப்போதைக்கு அவர்கிட்ட இருக்க கண்ணு. அது அப்படியே பொறுமையா கீழே வைக்கிறாரு. போலீஸ்காரங்களாம் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க, அப்படின்னு கட் பண்ணி ஏர்போர்ட்லயே ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அப்படியே உட்கார வச்சிருக்காங்க. அங்க ஒரு ஆபீசர் வர்றாரு, நல்லா மொறப்பா, அவர் வந்து பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு இருக்காரு, பாஸ்போர்ட்ல இருக்க போட்டோவை பாருங்க, உடனே இதை வந்து அவர் மேட்ச் பண்றாராமா, ஏன்னா லூசா இருப்பான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, வேற வழியில விட்டுறாங்க. கட் பண்ணா டேவிட் வீட்ல தான் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ டேவிட் வந்து இன்ட்ரோ கொடுக்குறாரு, இதுதான் என் ஃபேமிலி, பையன் பேர் கெவின், இவன் பேர் ஜெனிஃபர், இவன் என் ஒய்ஃப் என்ற மாதிரிலாம் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கும்போது நம்மால் ரியாக்ஷனை பார்க்கணுமே. ஏ மாதிரி தான் வீடா கொடுத்துட்டே இருக்கும்போது டேவிடோட ஒய்ஃப் வந்து, நீங்க பேசிட்டு இருங்க நான் ஒரு நிமிஷம் வரேன் சொல்லிட்டு காண்டா கிச்சனுக்குள்ள போறாங்க. பசங்களா நீங்க பேசினிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடியே டேவிட்டும் போறாரு. அங்க போனா காட்டுக்கிறது கத்திட்டு இருக்காங்க, என்னங்க அவரு விண்வெளியில இருந்து வந்த வினோதம் மாதிரி இருக்காரு, இதெல்லாம் வேலைக்காகாதுன்ற மாதிரி இவங்க பேசிட்டே இருக்கும்போது இங்க அப்படியே கட் பண்ணி வெளியில நம்ம மாலா காட்டுறாங்க. மாலி இப்ப அந்த பையனை இம்ப்ரெஸ் பண்ணதுக்காக ஆப்போசிட்ல சாக்லேட் இருக்கு, அதை தூக்கி மேல போட்டு வாயிலே கேட்ச் பண்றாரு. அந்த பையன் வந்து ஒரு நம்மால் போலதே, நான் கூட இந்த மாதிரி வித்தைகள் எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் மடிச்சு காட்டுறான். இது என்ன பிரமாதம், இப்ப இந்த வித்தையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு மால் காதை மட்டும் ஆட்டி காட்டுறாரு. பார்த்த கெவின் அடடே நம்மால் இப்பா அப்படின்னு சொல்லிட்டு குஷியாயிடறான். இங்க அப்படியே கட் பண்ண கிச்சனுக்குள்ள ஒரு நாள் கூட முடியாது, பார்த்தாலே தெரியுது அவர் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே சரியா இருக்காது மாதிரி. என்னமா ஒரு தடவை ஆளை பார்த்துட்டு எப்படிமா உங்களால கெஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டே இருக்கும்போது, எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பீன் வர நேரம் உள்ள போறாரு கிச்சனுக்குள்ள. அவர் வீடு மாதிரியே போயிட்டு அவனை ஓபன் பண்றாரு, என்னையா உள்ள வச்சிருக்கான்னு பார்த்தா அவன்ல வச்சு ஜெட்டியை ஹீட் பண்ணுகிறாரு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, டேவிடோட ஒய்ஃப் வந்து டேவிடே துரத்தி விட்டுறாங்க. இப்ப நேரம் கேலரிக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு டேவிட் நம்ம மிஸ்டர் பீன். கேக்குறாரு, டாக்டர் பீன் அந்த ஆர்ட் கேலரியில நீங்க என்ன பொசிஷன்ல இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, நானா ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கின்னு இந்த பெயிண்டிங்கள் எல்லாம் வெறிக்க வெறிக்க பாத்துட்டு இருப்பேன் அப்படின்னு போது, அப்படின்னா உங்களுக்கு பயங்கரமான கலைத்தன்மை இருக்கும் போல இருக்கு, உங்களை பெயிண்டிங்க பாக்கிறதுக்குன்னே வேலைக்கு வச்சிருக்காங்களான்னு போது அப்படியே சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலி ஒரு செக்யூரிட்டின்னு சொல்ல வராரு, அதுக்குள்ள இவரு வந்து பயங்கரமான ஆர்டிஸ்ட் போல இருக்க இவரு அப்படின்ற மாதிரி இவரு நினைச்சுக்கிறாரு. கட் பண்ண டேவிட் வந்து அவங்க ஆர்ட் கேலரிக்கு கூட்டிட்டு வாங்க உள்ள போலான் போது, நீங்க போயினே இருங்க நான் சூச்சு போயிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போறாரு. சூச்சு போயிட்டு அப்படியே கண்ணாடி முன்னாடி வராரு, கை கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேப் ஓபன் பண்ணா, ஓபன் பண்ண தெரியாம ஓபன் பண்ணி விட்டுறாரு. அது தண்ணி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அவர் மேலே அடிச்சிருது. கரெக்டா அவருடைய பேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் சூச்சு போன மாதிரி ஆயிடுது. அவ்வளவுதான், நம்மால் பத்தப்பட்டு வரல, இப்படி ஓடுறாரு அப்படி ஓடுறாரு, என்ன பண்றதுன்னு தெரியல. டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சு தொடச்சு தொடச்சு பாக்குறாரு, அது போக மாட்டுது. அப்பதான் அந்த பக்கமா ஓரம்
அப்புறமா வந்து இந்த கையெல்லாம் வந்து ட்ரை பண்ணுவாங்களா அந்த ட்ரையர் இருக்கு, இதுதான்டா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரையர்ல பேண்ட காட்டலான்னு பாக்குறாரு. ஹைட் பத்தல, எகிரி எகிரி காமிச்சிட்டு இருக்காரு. கடைசியில அங்க இருக்க ஒரு குப்பை தொட்டி எடுத்துட்டு வந்து வச்சுட்டு பேண்டோட அந்த பகுதி வந்து ஹீட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. என்ன சுகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பொசிஷன்ல நின்னுட்டு இருக்காரு. அப்ப ரெஸ்ட் ரூம்ல இருந்து ஒருத்தர் வந்து என்னடா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்துட்டு ஷாக் ஆனோட இவரு பாத்துட்டு இவரு பதறாரு. டக்குன்னு சமாளிக்கணும்ல, அங்க ஒரு பல்ப் இருக்கு, அதை டக்குன்னு கழட்டி வச்சுக்கிட்டு எலக்ட்ரிஷியன் மாதிரி எழுப்பு அடிக்கடி ஃபியூஸ் போதே என்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. நாள் பாத்துட்டு பயந்துட்டான், இருந்தாலும் சிரிச்சுன்னே ஒரு மாதிரி தலையாட்டின வெளில போனதுக்கு அப்புறமா இவ்வளவு நேரமா பல்ப் பயங்கரமா கையில சுட்டு இருக்கோம் போல இருக்கு, கீழே போட்டு உடைச்சிடறாரு. இதுக்கு நடுவில் வெளியில வேற வந்து நம்ம டேவிட் நின்னு வாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லும் போது இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி பொறுமையா வெளில வராரு. அந்த இடத்துல ஒரு பேம்ப்ளெட்ஸ் இருக்கு, அதை தூக்கி கரெக்டா அந்த இடத்துல வச்சுக்கிட்டே உள்ள வராரு. இந்த பேம்ப்ளெட்ஸ் அந்த இடத்த விட்டு எடுக்கிற மாதிரியே இல்ல. ஒரு உள்ள வந்து நம்ம டேவிட் வந்து அவங்க பாஸ் கிட்ட இன்ட்ரோ கொடுக்கும்போது வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிக்கினே தான் கை கொடுக்குறாரு, போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாரு. இப்ப அந்த பாஸ் பாக்குறாரு, இதுக்கு இவரு அங்க வச்சுருக்காரு, எங்க இதை எங்க கையில வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிய கெடாசிடுறாரு. நம்மளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, டக்குன் டேபிள்ல உட்காந்துறாரு. டாக்டர் பீன் முதல் முறையா எங்க கேலரிக்கு வந்திருக்கீங்களா, வாங்க எங்க பெயிண்டிங் எல்லாம் பாருங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது இப்ப எப்படி பண்ண முடியும்? ஆனா டேவிட் போறாரா, ஓகே இவனை வச்சு அண்டையை கொடுத்துட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் எங்கெங்கெல்லாம் போறாரோ டேவிட் பின்னாடி ஒட்டிக்கினே போறாரு. அந்த பாஸ் பாக்குறாரு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு, இந்த பெயிண்டிங் பாருங்க இது எவ்வளவு அழகா இருக்கு, இதை பத்தி நான் ரிவியூ கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும். இந்த பிக்சர்லயா இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உத்து பாத்துட்டு இருக்காரு நம்ம மிஸ்டர் பீன். அப்ப இவங்க வந்து சரி சரி பெயிண்டிங் பார்த்ததெல்லாம் போதும், அங்க டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள்ல போய் உட்காந்துரும். அடோ பாவீங்களா எப்படா போனீங்க, ஐயோ இப்ப இதை மறைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பீன் இன்னும் நாங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அது ஒண்ணும் இல்லைங்க, இந்த ஆர்டிஸ்ட் என்ன சொல்ல வராருன்னு பாத்துட்டு இருக்கேன்னு போது பாருங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஐயோ இன்னும் ஈரம் காயிலே அப்படின்ட்டு அப்பதான் அந்த இடத்துல ஒரு ஃபேனை பாக்குறாரு, அது வர ரோலிங் ஆகிற ஃபேன், அதுல போய் பேண்டை காமிச்சிட்டு இருக்காரு. இந்த ஆங்கிள் பாருங்களேன், அது எங்கெங்கெல்லாம் திரும்பணும் இவரும் அதே மாதிரி நகர்ந்துட்டு இருக்காரு. இப்ப இந்த பாஸ் பாத்துட்டு என்னடா இவன பிரில்லியன்ட் ஜீனியஸ் இருந்தாங்க, இவனா ஃபேன் கூட எல்லாம் விளையாடிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு, டாக்டர் பி நீங்க கொஞ்சம் வரீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்ப அப்படியே ஸ்டைலா திரும்புறாரு. காஞ்சிச்சாமா பேண்ட், எல்லாருக்கிட்டே வந்து பேண்ட் ஆட்டி அடி காமிச்சு நிக்கிறாரு. இப்பதான் இந்த பாஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இந்த பெயிண்டிங்க வந்து நாங்க லான்ச் பண்ண போறோம், அந்த லான்ச்சிங் அப்போ நீங்க வந்து 20 நிமிஷத்துக்கு இந்த பெயிண்டிங்க பத்தி பேசணும், ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம பீனுக்கு அப்படி கண்ணு முடியெல்லாம் பிதுங்குது. எனக்கு ஆட்ட பத்தி தெரியுது, ஸ்பீச் எல்லாம் கொடுக்க சொல்றீங்கன்ற மாதிரி உட்காந்து இருக்கும்போது, ஓகே மீட்டிங் முடிஞ்சது பீன், உங்களுக்கு கூடிய சீக்கிரமே நான் சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டேவிட் என்ன சொல்றேன்னா, பீன் அங்க நிறைய பெயிண்டிங் இருக்கு, நீங்க வேணா அதை போய் பாக்குறீங்களான்னு போது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கூட பேண்ட் ஆட்டி காமிச்சிட்டு போறாரு. பி டேவிட் என்னடா பிரில்லியன்ட்னு சொல்றாங்க, ஆனா இவன் அதுக்கே கொஞ்சம் வேடா இருக்காரு, பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்புப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம டேவிட வந்து சரி சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வாக்கு குத்துறாரு. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம டேவிட் வந்து நம்ம மிஸ்டர் பீனை வந்து வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப வந்து அவங்க ஃபேமிலி போட்டோவை காட்டுறாரு. இந்த போட்டோ என் பொண்டாட்டிக்கு பயங்கரமான சென்டிமெண்டான ஒரு பீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லினே இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்றாரு, ஒரு கண்ணாடியிலான ஒரு வாத்து இருக்கு, இது செம்மையா இருக்கு, இது எவ்வளவு சென்டிமெண்ட் அப்படின்னு போது, யோ 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 அதுவே அது பயங்கரமான ரேர் பீஸியா, பாருங்க டாக்டர் பீன் ஒரு 5 நிமிஷம் சும்மா இருங்க நான் போய் என் பொண்டாட்டிகிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. உள்ள போன உடனே அவங்க ஒரே கேள்வி தான் கேக்குறாங்க, அவர் வந்துகிறாரா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமான்னு சொன்ன உடனே, ஓகே பசங்களா பாட்டி வீடு கிளம்புங்க அப்படின்னு சொன்னோம், அவனுங்க பொட்டி பிடிக்கலாம் தூக்கின ரெடியா வரானுங்க. ஏ ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன், இல்லைனா அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன்ற மாதிரிலாம் அவர் கெஞ்சிட்டே இருக்கும்போது, சரி ஓகே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் பொறுமையா இருக்கேன், நாள்ல இருந்து அவர் வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்து அவர் கூட கொஞ்சம் பேசேன் அப்படின்ட்டு சமாளிச்சுட்டு அவர் கூட்டின்னு வராரு. நம்ம தலைவன் என்ன பண்றானா, அந்த ரேரான பீஸ் இருக்குல்ல கண்ணாடி வாத்து, அதை வந்து ஒரு மியூசிக் பிளேயர் மேல வச்சுட்டு சவுண்ட் பத்தலன்னு சொல்லிட்டு சவுண்ட் அதிகமா வச்சுட்டே இருப்பாரு. பாருங்க கட்டத்துல அதிர்வு தாங்க முடியுமோ தூக்கி அடிச்சிட்டு அந்த கண்ணாடி வாத்தா, அது போயிட்டு நேரம் எங்க படுதுன்னு பாத்தீங்கன்னா டேவிட் ஒய்ஃபோட அந்த ஃபேவரட் ஃபேமிலி போட்டோல அடிச்சு சுக்குன்னு ஆயிடுது. பார்த்ததுக்கு அப்புறமா எப்படி இருப்பாங்க அவங்க ஒய்ஃப், கட் பண்ண அவ்வளவுதான் டாடா காமிச்சிட்டு போயினேங்கிறாங்க. வந்த 2 நிமிஷத்துல என் குடும்பத்தையே பிரிச்சுட்டேடா, என்ன பண்றது வேலையா போச்சு, வா இன்னைக்கு உங்க கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை சுத்தி காட்டுறதுக்காக மிஸ்டர் பீன கூட்டு போறாரு. ஒரு பயங்கரமான தீம் பார்க்குக்கு போறாங்க, அங்க பயங்கரமா எல்லா கேம்ஸையும் விளையாடிட்டு கடைசியா வந்து ஒரு 5D ரோலர் கோஸ்டர் விஷுவலா இருக்கும் இல்லையா, சோ அதுக்கு கூட்டு போறாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா நம்ம மிஸ்டர் பீன் வந்து கொட்டாய விட்டு இருக்காரு, என்னடா ரைடி இது மொக்கத்தனமான்ற மாதிரி சொல்லிட்டு முடிஞ்சுச்சா வாடா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில வரும்போது இப்பதான் நம்ம தலைவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த ரைடு ஆபரேஷன் பண்ற செட்டிங்ஸ் எல்லாம் பாக்குறாரு, அந்த ரூம் பாக்குறாரு. டேவிட் இந்த ரைட சரியா என்ஜாய் பண்ணல, நீ போயிட்டு மறுபடியும் இன்னொரு டிக்கெட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுப்பிட்டு உள்ள வந்து என்ன பண்றாருன்னா, இஷ்டத்துக்கு செட்டிங்ஸ் எல்லாம் மாத்தி விட்டுறாரு. டேவிட் வராரு, வீட்டுல வந்து உட்காரும் போது மிஸ்டர் பீன் இனிமே தான் ஆட்ட ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஏத்தி விட்டுட்டு இருப்பாரு. இங்க வந்து ரோலர் கோஸ்டர்ல ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா அங்க பின்னாடி உட்காந்துட்டு இருக்க ஆடியன்ஸ் எல்லாம் பிச்சுக்கின்னு பறகுறாங்க, நம்மால் தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்ததுனால போலீஸ் ஹெட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட்ல புடிச்சா தெரியுமா நம்ம மிஸ்டர் பீன, அதே ஆளுதான். அதனால மிஸ்டர் பீன் என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்ட்ராகேஷன் ரூம்ல போட்டு அடைச்சிருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி இருக்கும்ல, அந்த கண்ணாடியை பார்த்துட்டு அங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு நம்ம ஆளு. இதெல்லாம் இந்த பக்கம் இருந்து பாத்துட்டு இருக்காங்க. ஸ்டெப்போ பாத்தீங்களா, இப்பதான் கேக்குறாங்க டேவிட் கிட்ட, சார் என்ன சார் நீ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்ன்றீங்க புத்திசாலின்றீங்க, இந்த மாதிரி மென்டல் தனமா பண்ணிட்டு இருக்காரு, அதான் சார் எனக்கும் தெரியலன்ற மாதிரி டேவிட் சொல்லிட்டே இருக்கும். நீங்க பாருங்க இந்த ஆள் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் உங்க பொறுப்பு தான், இந்த ஆறால ஏதாவது நடந்ததுன்னா நாங்க உங்களை தான் அரெஸ்ட் பண்ணுவோம்ற மாதிரி சொல்லி டேவிட்டுக்கு மேல மேல பாரம் ஏறிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஜெட்டி ஐன் பண்ணிட்டு இருக்காரு. டாக்டர் பீன் நான் உங்ககிட்ட கொஞ்சம் வெளிப்படையா சில விஷயங்கள்லாம்
பேசலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை கேட்கலாம்னு ட்ரை பண்ணும்போது வீட்டு காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு பார்த்தா இப்ப டேவிடோட பாஸ். இன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங் டே, அதனாலதான் உங்க கூட செலிப்ரேட் பண்ணலாம்னு வந்தேன்னு சொல்லிட்டு கையில சர கூட வராரு. எங்க ஃபேமிலி அப்படின்னு கேட்கும் போது அவங்க தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க செலிப்ரேட் பண்றதுக்காக. ஐயோ அப்ப சாப்பாடு டின்னர் அப்படின்னு போது நீங்க கவலையப்படாதீங்க, டாக்டர் பீன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா சமைப்பாரு, இதை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா உள்ள வந்து யோ பீன் பாஸ் வந்திருக்காருயா உனக்கு சமைக்க தெரியும் வேற சொல்லிட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது யாருகிட்ட சமையலை பத்தி பேசிட்டு இருக்க. ஐயோ அப்ப ஓகே சூப்பரா போச்சு, ஏதாவது சமையல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோம். ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி வெங்காயத்தை எடுத்து காட்டுறாரு. இதுல வச்சு பண்ணிடலாமா அப்படின்னு கேக்குறாரு. கொஞ்ச நேரம் போட்டு சரி ஓகே இது வேணாவா சாசேஜ் இதை வச்சு ஏதாவது பண்ணிட்டுமான்னு கேக்குறாரு. நீ பொருள் செலக்ட் பண்ற அழகுலயே தெரியுது நீ என்ன குக்கிங் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஐயோ என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் கோடி இருக்கிறத வெள்ளெடுக்கிறாங்க. இதுதான் கரெக்ட் இதை பண்ணிக்கலாம்னு போது யோ பீன் இது சமைக்கிறதுக்கே நாலு நாள் ஆகும் போல இதையா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குட்டியோண்டு அவன்ல போட்டு அமைக்கினுங்கிறாப்புல அந்த சிக்கனை. சரி சரி நீங்க ஆர்டிஸ்ட் வேற ஏதாவது வித்தியை காட்டுங்க அப்போ அங்க பேசுனுங்கிற ஏதாவது ஸ்டாட்டஸ் எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இப்போ எப்படி எடுத்துன்னு வரம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து வராரு. தலையில பேப்பர் தொப்பி வேற அதுல செஃப் நியூரே எழுதிக்கிறாரு. இதையோ கொண்டு வந்து நின்றாரு. வாங்க வாங்க பீன் என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு போய் பார்த்தா வெங்காயத்தை கட் பண்ணி ஒவ்வொரு பீஸுக்கும் வந்து ஒரு குச்சை குத்தி எடுத்துட்டு வந்திருக்காரு. எடுத்துக்கோங்க அப்படின்னும் போது இல்ல இல்லங்க எங்களுக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு ஓரமா உட்கார வச்சிருக்காங்க. திடீர்னு மைக்ரோவேவ்ல இருந்து சவுண்ட் வருது. ஓ ஓகே ஓகே டின்னர் ரெடி ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷத்துல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. மாலு மைக்ரோவேவ் வெடிச்சு சிக்கன் பீஸ் எல்லாம் அப்படியே செதறது. அதுக்கப்புறம் எங்க இருந்து நைட் டின்னர் அவங்க பாஸ் கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அந்த கிச்சனை காட்டுறாங்க அப்படியே அலங்கோலமா இருக்கு. நம்ம தலைவன் உட்காந்து அவன் மேல இருக்க சிக்கன் பீஸையே பிச்சு பிச்சு தின்னுங்கிறாரு. பாவம் அந்த டேவிட் மூஞ்ச பாருங்களேன். சரி டாக்டர் பீன் தலைவா கேக்குற கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்றீங்களா உண்மையிலேயே டாக்டர் அப்படின்னு கேக்கும்போது இல்லன்னு தலையாட்டுறாரு. இப்போ ஆட பாவீங்களா. சரி ஓகே இந்த ஆர்ட் கலை இதை பத்தி ஏதாவது கொஞ்சமாச்சு தெரியுமா? எது ஆர்டா அப்படின்னா அப்படின்னு கேக்குறாரு. முடிஞ்சு போச்சு என் கெரியரே முடிஞ்சு போச்சு யாரா நீ அப்படின்னு சொல்லி கேட்டுனே இருக்கும்போது அவங்க ஃபேமிலி அப்பதான் உள்ள வராங்க. சரி போனா போது நம்ம புருஷங்கிட்ட கோச்சிட்டு வந்துட்டோம். உள்ள வந்து இந்த அலங்கோலமான ஒரு விஷயத்த பார்த்த உடனே அப்படியே ரிவர்ஸ் கியர் போட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதான் என் ஃபேமிலியும் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி போயிட்டு அமைதியா படுத்துறாரு. இப்ப காலையில ஏன்ச்சு என்ன பண்றாரு ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு குளிக்கலாம்னு சொல்லிட்டு நேரா ரெஸ்ட் ரூம் குள்ள போறாரு. அங்க உள்ள போயிட்டு ஆன் கத்துறாரு. என்னன்னு பார்த்தா ஆல்ரெடி அங்க மிஸ்டர் பீன் குளிச்சுன்னு ஏய் என்ன நீ நிம்மதியாவே விட மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கும் போது டேவிடுக்கு கால் வருது. அதை கூட இவரே எடுக்கிறாரு. டேவிட்டாங்க நானும் அவரை ஒன்னா குளிச்சுன்னு போது இவர் புடுங்கி ஐயோ மேடம் அப்படி எல்லாம் கிடையாது இவர் ஏதோ தெரியாம சொல்லிட்டாரு கனெக்ஷன் மிஸ்டேக் ஆபீஸ்க்கு தானே வரணும் உடனே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேக வேகமா அவங்க கேலரிக்கு தான் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. கார்ல போகும்போது பீனுக்கு சொல்லிட்டு வருவாங்க பெரிய மனுஷங்களா வருவாங்க கொஞ்சமாவது ப்ரொஃபஷனலா நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே திரும்பினா மூக்கல ஏதோ ஒன்னு சொருவி நிறுகிறாரு. எல்லாம் விளங்குச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் அங்க கட்டாச்சுன்னா நேரம் அந்த கேலரிக்குள்ள வராங்க. ஏன்னா இப்பதான் அந்த பெயிண்டிங் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க போல இருக்கு. ஒரு தனி ரூம் அதுல சென்டர் ஆஃப் த வால்ல பாத்தீங்கன்னா அந்த பெயிண்டிங் ரொம்ப அழகா இருக்கு. டேவிட் அதை பார்த்துட்டு வா மார்வலஸ் எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல பீன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எனக்கு என்னமோ அவ்வளவு பெருசா ஏதோ இருக்கிற மாதிரி தெரியலையே அந்த ஃப்ரேம் தான் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது டேவிட் முறைக்கிறாரு. அப்போ அந்த இடத்துடைய செக்யூரிட்டி வந்து இந்த ரூம்க்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரெண்டே ரெண்டு சாவி தான் இருக்கு அதுல ஒன்னு நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு மாதிரி கொடுக்குறாரு. அப்ப அந்த ஹெட் என்ன சொல்றாங்கன்னா சரி ஓகே இது எவ்வளவு பாதுகாப்பா இருக்குதுன்றதை நம்ம போய் செக் பண்ணணும் அதனால செக்யூரிட்டி பிளேஸ்க்கு போகலாம் எல்லாரும் வாங்க அப்படின்ற மாதிரி கூடும்போது மிஸ்டர் பீனும் போறாரு. பீன் நீங்க ஒரு நிமிஷம் எங்கே இருங்க இந்த பெயிண்டிங் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க அப்பதான் இதை ரிவீல் பண்ணும்போது நீங்க வந்து 20 மினிட்ஸ்க்கு ஸ்பீச் கொடுக்கணும்ல அதனால நீங்க எங்க இருங்க அப்படின்னு சொல்லும் போது ஓகே அதெல்லாம் சப்ப மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு பீன் சொல்லும் போது நம்ம டேவிட் மட்டும் திரும்பி வராது தயவு செய்து எதுவும் பண்ணிடாதரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாம் போறாங்க. போப்பா என்னப்பா பண்ணிட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பெயிண்டிங்கை ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருக்காரு. இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இவனுங்க ஆஹா ஓஹோன்றானுங்க. 50 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்கானுங்க ஒண்ணுமே இல்ல வெறும் டஸ்ட் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை ஊதரா இருப்பாருங்க. மூக்கில் எரியுது நடி நமக்கு தான் ஒரு தும்புற ஸ்டைல் தெரியுமே தும்புற மாதிரி வந்துட்டு அப்படியே நிறுத்திடுவாரு. ஓ தும்பல் வரலன்னு அச்சுன்னு தும்பிடுவாரு. தும்பும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பெயிண்டிங் ஸ்ப்ரே ஆயிடுது. ஐயோ நல்ல வேலை எவனும் பாக்கல எவனும் ஒருத்துக்குள்ள தொச்சிடலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்ல இருந்து கச்சிப் எடுத்து அப்படியே பொறுமையா தொடச்சினே இருக்காரு. நல்லா தொடச்சிட்டு அப்படியே அந்த கச்சிப் எடுக்கிறாரு. கண்ணு முடியெல்லாம் பிதுங்கி வெளியில வந்துடுது. என்னன்னு பார்த்தா அந்த பெயிண்டிங்ல வந்து ப்ளூ கலர்ல ஏதோ ஒரு சாயம் ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கச்சிப்பை பார்த்தா இவர் பாக்கெட்ல பென் வச்சிருந்திருக்காரு போல இருக்கு. அந்த இங்க் வந்து அந்த கச்சிப்ல இருந்திருக்கு. ஐயோ போச்சு போச்சு 50 மில்லியன் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காரு தொடக்கிறதுக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழே செக்யூரிட்டி கேமரால காட்டுறாங்க ஆனா அவங்க பாக்கல. இந்த இடத்துல இருக்கிற பாதுகாப்புனால ஒரு பையன் அந்த பெயிண்டிங் கிட்டே நெருங்க முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அங்க ஒரு பெயிண்டிங்கே கட்டி ஐயோ இதை தொடக்கணுமே சொல்லிட்டு பண்ணி இந்த ஷர்ட்டை கட்டி தொடக்க ட்ரை பண்றாங்க பாருங்க. பிரேம்ல இருந்து கலந்து பெயிண்டிங் பொத்துன்னு விழுந்துருது. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல கையோ ஓடல காலம் ஓடல இதை கிளீன் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை கட் பண்ணா ஒரு வெள்ள துணியை போத்தி ஃபுட்டுக்கு ஒரு வண்டி எல்லாம் தள்ளிட்டு வருவாங்க தெரியுமா அந்த மாதிரி கையில வந்து ஆக்சன் மட்டும் கொடுத்துட்டு வராது. இதுல வாயில சவுண்ட் வர கீ கீக்குன்னு ஃபர்ஸ்ட் ஒருத்தனை கிராஸ் பண்ணிடுறாரு. எப்பா எப்படியோ சமாளிச்சிட்டோம்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் பார்த்தா ஆப்போசிட்ல இன்னொரு ஒரு வண்டி இதே மாதிரி வந்துட்டு இருக்குமா. ஏ மேல வர வெள்ள காக்கா பறக்குதுன்ற மாதிரி மேல பாக்க வச்சுட்டு சின்ன கேப்ல அதை திருப்பி எடுத்துன்னு வந்துருவாரா. அவன் பாப்பான் எப்படா இந்த சின்ன வண்டியில அவ்வளவு பெரிய வண்டியை கொண்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு இதுவே ஒரு பெரிய காமெடி. இப்ப என்ன ஆகும் தெரியுமா இந்த பெயிண்டிங் எடுத்து எங்க வந்துருப்பாரு பாத்தீங்கன்னா இந்த தின்னர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் தெரியுமா அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. என்ன பண்றதுனே தெரியல அவருக்கு. அப்பதான் அங்க தின்னரை பாக்குறாரு. ஓகேடா இதை வச்சு தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தின்னர் ஊத்தி லைட்டா தொடக்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா அந்த ப்ளூ கலர் சாயம் போது ஒரே சந்தோஷம் அப்பாடா போயிடுச்சுரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தின்னர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பினா
அதனாலதான் நம்ம பீனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்து என்னன்னு பார்த்தா தின்னர் போட்டு தொடச்சார்ல, அதுல எப்படி பெயிண்ட் இருக்கும், அந்த முகம் மட்டும் அப்படியே பொங்கி ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு. ஐயோ ஐயோ போகாத போகாதன்னு சொல்லிட்டு துணியை வச்சு வேகமா தேக்கிறாரு பாருங்க. அந்த மூஞ்சி இருந்த இடம் மட்டும் அப்படியே வெள்ளையாயிடுது. அவ்வளவுதான் 50 மில்லியன். ஐயோ அதுக்குள்ள அவங்க வேற வந்துருவானுங்களேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வேக வேகமா அந்த ரூம்குள்ள ஓடி வந்து பூட்டிக்கிறாரு. கையெல்லாம் உதற ஆரம்பிக்குது, என்ன பண்ணுன்னு தெரியல. யாரோ வேற வெளியில இருந்து வர ட்ரை பண்றாங்க, இவர் கதுவை லாக் பண்ணிடுறாரு. கதுவை உடச்சிட்டு உள்ள வர ட்ரை பண்றாங்க, டக்குன்னு என்ன பண்றாருனா அங்க இருந்து போயிட்டு வெயிட்டான ஒரு பொருளை கொண்டு வந்து கதுவுக்கு முட்டு கொடுத்துட்டு இப்ப தொடங்கடா பாக்கலாம் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு வர. ஆனா பக்கத்துல பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு டோர் இருக்கும், அதை தொடர்ந்து டேவிட் வந்துறாரு. பீன் என்ன நடக்குதுங்க இங்க, இங்க இந்த பெயிண்டிங்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கையில வச்சிட்டு இருக்காரு. ஏன் மூடி இருக்காத கொஞ்சம் தொர அப்படின்ற மாதிரி சொல்லும்போது திறந்தா இவரே ஒரு மொட்டை தலைய வரைஞ்சு முட்டை முட்டை கண்ணு வரைஞ்சு மூக்க பாருங்க எவ்வளவு நீட்டுக்கா வரைஞ்சு வச்சிருக்காரு. பார்த்தோன்னே ஒரு பயந்து போய் கதறுவாரு பாருங்க. ஐயோ கடவுளே என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்கன்னு கத்துவாரு. இப்ப பீன் டக்குன்னு கவர் பண்ணுவாரு. அவ்வளவுதான் போச்சு, என் வேலை போச்சு, என் லைஃபே போச்சு, என் பொண்டாட்டி ஓடுவா, என் பொண்ணு எந்த தெருல சுத்தினுமான் தெரியல அப்படின்ட்டு. சரி ஓகே கூல் டவுன் கூல் டவுன், எங்க ஒரு தடவை அதை காமி அப்படின்னு மறுபடியும் அதை திரும்பி காமிச்சோன்னா ஐயோ கடவுளே போச்சு எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில என்ன பண்றாரு, என்ன பண்ண முடியும். சோ அந்த வால்ட்டிலேயே வச்சு அதை லாக் பண்றாங்க. பீன் சரக்கடிப்பியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கட் பண்ணா ஒரு பார்ல உட்காந்துக்கிறாங்க. இவர் ஃபுல்லா சரக்கடிச்சிட்டு லைஃபே போச்சுன்னு உட்காந்துக்கிறாரு. அங்க நம்ம பீன் வந்து வாயில கொடைய வச்சுன்னு சுத்தினுக்கிறாரு. சோ எனக்கு நீ என் வாழ்க்கையில வந்தியோ, பொண்டாட்டி என்ன விட்டு போயிட்டா, என் வேலை போச்சு, என்ன ஜெயில தூக்கி போட போறாங்க, யாரையா நீ அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டே இருக்கும்போது இதெல்லாம் கண்டுக்காம நம்மளால என்ன பண்றாரு, அங்க இருக்க வேர்க்கல்ல ஏத்து மூக்குல சொருவி அதை அடிச்சு டிவி சேனல்ல மாத்தி நிக்கிறாரு. இதை பார்த்து டேவிட் நேரம் வந்து நம்ம மிஸ்டர் பீன் சாக்லேட்டை போட்டு சாப்பிடுவார்ல, அதே மாதிரி சாப்பிட்டு கண்ணு வச்சுட்டு தலை தூக்க வரலன்னு வச்சுக்கோ. என் ரூமுக்கு நிறைய படங்களோட போஸ்டர் வச்சிருக்கேன், அதுவும் நார்மல் போஸ்டர் கிடையாது, பிரான்சைஸ்க்காகவே விட்ட போட்டோ அப்படின்ட்டு கண் அடிச்சுட்டு போன ஒன்னும் திடீர்னு நம்ம மிஸ்டர் பீனுக்கு ஒரு பல்ப் எரியுது. அதுதான் வேக வேகமா கேரேஜுக்கு ஓடுறாரு. கிட்டத்தட்ட ஜேம்ஸ் மோன் கணக்கா என்னென்னலாம் எடுத்து வைக்க முடியுமோ எடுத்து வைக்கிறாரு. முட்டை பபுள் கம் அவருடைய செட்டின்னு சொல்லிட்டு இவர் எடுக்கிற கேஜெட்ஸ் எல்லாம் பார்க்கவே பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு முகம் முடியலாம் போட்டுக்கிட்டு என்ன பண்றனா ஸ்கேட் போர்ட்ல அப்படியே ஸ்கேட் பண்ணிட்டே போறாப்ல. எங்க வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா நேர கேலரிக்கு தான் வந்திருக்காரு. நம்ம மிஸ்டர் பீன் வேணா ஃபன் பண்ணிட்டு காமெடியா இருக்கலாம், ஆனா சில டைம்ல பயங்கர பிரில்லியண்டா யோசிப்பாரு தெரியும்ல. நேரா அந்த கேலரிக்கு வந்துட்டாரா, ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்காரு. என்னன்னா அந்த கேலரிக்கு ஒட்டு மொத்தமா ஒரே ஒரு செக்யூரிட்டி தான் இருக்கான். அந்த ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு அவரு. இப்ப அவரை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக அப்படியே நரி மாதிரி ஊழ விடுறாரு. என்னடா இது இங்க நரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி வெளியில வந்து பாக்குற கேப்ல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நேரா போயிட்டு செக்யூரிட்டி காஃபி குடிக்கலாம்னு வச்சிருப்பாரு. அதுல வந்து பேதி மாத்திரை கலந்து வச்சிருக்காரு. இதுவும் நிறைய உடனே ரியாக்ட் ஆகிற மாதிரி. அது மட்டும் இல்லாம என்ன பண்றாரு, ஒரு ரூமுக்கு சாவி இருக்கும்ல ரெஸ்ட் ரூம் அந்த ரூம் சொல்லிட்டு எல்லாத்தையும் மாத்தி வச்சிடறாப்ல. அவ்வளவுதான் செக்யூரிட்டி வந்து என்ன பண்றாருன்னா காஃபியை மொடக்கு மொடக்கு மொடக்குன்னு குடிச்சிடுறாரு. அவ்வளவுதான் குடிச்சு 5 நிமிஷத்துல கலக்க ஆரம்பிச்சிட்டு நேரா போயிட்டு ரெஸ்ட் ரூம் சாவி எடுத்து அங்க இருந்து போறாரு. பார்த்தா சாவி ஓபன் ஆகல, சாவி எடுக்கிறதுக்கு இப்படியும் அப்படியுமா ஓடிட்டு இருக்காரு. இந்த கேப்ல நம்ம மிஸ்டர் பீன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்க கேரேஜ் மாதிரி இருந்தால அந்த இடத்துக்கு போறாரு. ஒரு போஸ்டர் மாதிரி எடுக்கிறாரு. இது எந்த போஸ்டர்னு பாத்தீங்கன்னா அந்த பிரான்சைஸ்க்காக நிறைய போஸ்டர் பண்ணி வச்சாங்களா அதுல ஒண்ணுதான். இதுதான் நம்ம மிஸ்டர் பீனோட ஐடியா. அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்றாருன்னா நேரா அந்த பெயிண்டிங் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு அந்த ஃப்ரேம்ல இருந்து அந்த பெயிண்டிங் அந்த நாசம் பண்ணல பெயிண்டிங் அதை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த பிரான்சைஸ் போட்டோ ஒட்டுறாரு. அதுவும் எதை வச்சு, நல்ல பபுள் கம் வாய் ஃபுல்லா மென்னு கரெக்டா ஈவனா வச்சு ஒட்டுறாரு. ஒட்டிட்டு இது ஒரு போஸ்டர் தானே, அந்த ஒரிஜினல் லுக் வராதுல, அதனால என்ன பண்றாருன்னா முட்டைங்களை எல்லாம் பவுல்ல போட்டு ஏதோ ஆம்லெட் போடுற மாதிரி உட்காந்து பொறுமையா அடிச்சுட்டு இருக்காரு. அடிச்சுட்டு அதை வச்சு பிரஷால வந்து ஒரு கோட்டிங் கொடுக்குறாரு. ஜாலியா ஒரு பொறுமையா பண்ணிட்டு இருக்காரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா சாவியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஓபன் பண்ண முடியாதனால பேண்ட்லயே போயிடுவாரு போல இருக்கு. அதனால என்ன பண்றாரு, அங்க இருந்து சிலிண்டர் ஒன்னு தூக்கி அந்த டோரை உடைக்க அந்த செக்யூரிட்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நம்மால நல்லா சூப்பரா ட்ரையர் எல்லாம் போட்டு பக்கா உள்ள வச்சு சீலும் பண்ணிடுறாரு. அப்படி ஒரிஜினல் மாதிரியே இருக்கு. காலையெல்லாம் முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப விடியுது, காலையில டேவிட் ஏந்துக்கிறாரு. பார்த்தா வெளியில ஏதோ பைக் சவுண்ட் கேக்குது. ஏன்னா அவங்க பொண்ணு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீக் மாதிரி யாரோ ஒருத்தன் ரவுடி பையன் கூட வேற சுத்திட்டு இருப்பா, ஏ இவன் கூட போவாதன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது அம்மா கூட தான் சொல்றாங்க இந்த பைத்தியக்காரனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராத நீ கேக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீலிங் அச்சிக்கினே போயிடுறாங்க. இருந்து இருக்கிற பிரச்சனை இல்ல இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனா டேவிட் இருக்கும்போது நம்மால அப்படியே ஜாலியா கை காட்டுறாரு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெயிண்டிங் வந்து ரிவேல் பண்ண போறாங்க. சோ ரொம்ப டென்ஷனா கார் ஓட்டிட்டு இருக்காரு நம்ம டேவிட். நம்மால் பாருங்க நல்லா ரிலாக்ஸ்டா இருக்காரு. இப்ப பேச வராரு, வாய மூடு பேசினா கொன்றும் அப்படின்னு போது சரி சரி நான் பேசலன்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் பேச ட்ரை பாரு. இவன் பேசவே விட மாட்டான். இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த கேலரி தான் காட்டுறாங்க. பயங்கரமான வண்டிங்க வெஹிக்கல் எல்லாம் வந்துட்டு இருக்கு. யாரோ ஒரு பெரிய ஜெனரல் வேற வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இது ரொம்பவும் ஃபேமஸான பெயிண்டிங் போல இருக்கு. சோ அந்த பெயிண்டிங் இருந்த ஹால்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விழா மாதிரி நடத்துறாங்க. அங்க சீட் எல்லாம் போட்டு எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம ஹீரோவா பயந்துட்டு இருக்காரு. காலி இதயத்துல தூக்கல மாற்ற போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் புலம்பிட்டே இருக்கும்போது ஆனா இருப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்காரு. நம்ம ஜெனரல் கூப்பிடுறாங்க, இந்த பெயிண்டிங் ஓபன் பண்ணதுக்கு நீங்க வரணும் அப்படின்ற மாதிரி சொன்னோம்.
சொன்னோம், அவர் வந்து இந்த பெயிண்டிங்கை பத்தி ஆஹா ஓன்னு பேசிட்டு இன்னும் அதிகமா சொல்றாரு, இதோட வர்த்தே வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவிடுக்கு கண்ணு முடியலாம் பிதிங்கன்னு வெளில வருது. ஜென்ரல் சுற்றுவான் போல இதை கண் எடுத்து அப்படின்னு பயந்துட்டே இருக்கும்போது பக்கத்துல நம்மளால சீக்கிரம் தொடங்க சீக்கிரம் தொடங்கன்ற மாதிரி நின்றுட்டு இருக்காரு. இப்ப போயிட்டு அந்த ஜென்ரல் அந்த வால்ட்ட ஓப்பன் பண்ண வரப்பாருங்க, அப்படியே பொறுமையா ஓப்பன் ஆனும் பார்த்தா உள்ள பெயிண்டிங் பக்கவா இருக்கு. ஏ சந்தோஷம் மிஸ்டர் பீனுக்கு, இவருக்கா வந்து யோ என்னையா பண்ண தனியா கூட்டின்னு போயிட்டு உண்மையிலேயே நீ ஜீனியஸ்யா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படாத அந்த டூப்ளிகேட் அப்படின்னு வந்து ஏதோ டூப்ளிகேட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்குள்ள வந்து டேவிட் ஸ்பீச்சுக்கு டைம் ஆச்சு, டாக்டர் பீன் அனுப்புங்க அப்படின்னு ஸ்பீச் நம்ம ஆளுக்கு உதற ஆரம்பிச்சு, போ போ என்ன மாட்டி விட்டால போ அப்படின்னு டேவிட் சொல்லிடுறாரு. மாலோ பயந்துகிட்டே அப்படியே போய் ஸ்டேஜ்ல நிக்கிறாரு, திருன்னு முடிக்கிறாரு இந்த பெயிண்டிங் பாத்துட்டு. ஏன்னா இப்பதான் வாழ்நாளே ரொம்ப கிட்ட இந்த ஒரு பெயிண்டிங் பாக்குறாரு இவரு. இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே, இந்த பெயிண்டிங் வந்து நம்மளா நல்லா உத்து பாக்கணும், இதெல்லாம் எவன் வந்து 50 மில்லியன் குத்து வாங்குவான், ஆனா இவரு வாங்கிக்கிறாரு. 50 மில்லியன் குடுத்து வாங்குற அளவுக்கு இந்த போட்டோ வருத்தா அப்படின்னு கேட்டா வருத்துதான் நினைக்கிறேன், ஏன்னா இது வந்து ஒரு பிக்சர் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டே இருக்கும் போது அப்படியே ஒரு ஃப்ளோக்கு வராரு. ஆனா இதை பாருங்களேன், விஸ்லர் வந்து எதை வேணாலும் வரைஞ்சிருக்கலாம், அவங்க அம்மா வரைஞ்சிருக்காரு. என்ன சொல்ல வர்றாரு, ஃபேமிலி ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒண்ணு. ஓ என் நண்பன் டேவிட் அவனும் அவன் ஃபேமிலியும் என்ன எப்படி பாத்துக்கிட்டாங்க தெரியுமா, அதான் ஃபேமிலி, ஃபேமிலினா அதுதான் இருக்கும், அது வந்து அந்த ஆர்டிஸ்ட்க்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் அவங்க அம்மா வரைஞ்சிருக்காரு. ஃபேமிலியோட முக்கியத்துவத்தை காமிச்சிருக்காரு. இப்போ இது 50 மில்லியன் வர்த்தா அப்படின்னு கேட்டா நான் இதுக்கு விலையே இல்லைன்னு தான் சொல்லுவேன், ஏன்னா இது ஃபேமிலி அப்படின்ற மாதிரி சொன்ன ஒண்ணும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் எழுச்சி கிளாப் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இவர் ஏதோ சொல்ல வந்து இது ஒரு பயங்கரமான ஸ்பீச்சா மாறி போயிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து நம்ம மிஸ்டர் பீன் கிட்ட அப்படியே வந்து போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. சிறப்பா அந்த ஃபங்க்ஷன் முடியும் போது அந்த பெயிண்டிங் கிளாஸ் எல்லாம் போட்டு அப்படியே சீல் பண்றாங்க. இதுக்கப்புறம் உள்ள எவனாச்சும் போய் பாப்பானான்னு தெரியல, ஒரிஜினல் எங்கடா வச்ச அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அப்பதான் யோசிக்கிறாரு எங்க போட்டேன். யோசிக்கும் போது நம்ம டேவிட் ஷோல்டர்ல ஒரு கை வந்து விழுது, யாருன்னு பார்த்தா நம்ம கருப்பு போலீஸ். ஐயோ ஐயா எனக்கு தெரியாதயா எல்லாம் இவன் தான் ஏன் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாரு. சார் சார் என்ன சார் என்ன நோ சொல்லிட்டு இருக்கீங்க, ஒரு சோகமான விஷயத்தை சொல்ல வந்திருக்கோம் சார். இது சோகமான விஷயமா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல உங்க பொண்ணு வந்து ஓவர் ஸ்பீட்ல பைக்ல போய் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இப்போ கோமா ஸ்டேஜ்ல அட்மிட் பண்ணிருக்கோம் சார் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொன்ன உடனே தம்ம வேகமா ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருக்காங்க. சைரன் எல்லாம் போட்டு நம்ம டேவிட வந்து கூட்டு போயிட்டு இருக்காரு அந்த போலீஸ் ஆபீசர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா டிராபிக்ல ஒரு திருடம் வந்து ஒரு பொண்ணு கிட்ட வந்து வழிபறி பண்றாங்க, கையில கண்ணு வச்சுக்கிட்டு. உடனே இவர் என்ன பண்றாருன்னா அந்த போலீஸ் ஆபீசர் இறங்கிறாரு, நீங்க போங்க நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கீழே போறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது கன் சவுண்ட் கேக்குது. அப்படியே கட் பண்ணி இங்க ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க. டேவிட் வேக வேகமா ஓடி வந்து என் பொண்ணு எங்க ஜெனிஃபர் எங்க பயங்கரமா அப்படியே காட்றாங்க. டோர் க்ளோஸ் ஆகும்போது நம்ம மிஸ்டர் பீன் அப்படியே சோகமா நிக்கிறாரு. வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு நர்ஸ் வேகமா ஓடி வராங்க, ஒரு டாக்டர் கிட்ட வந்து டாக்டர் கிட்னி ஆபரேஷன் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, நீங்க உடனே வந்தாங்கன்னு போது வேற யாரும் இல்லையான்னு கேக்குறாரு அவர். இல்ல நீங்க தான் வந்தாங்கன்னு போது சரிவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் ஓடும் போது அவரோட ஸ்டெதோஸ்கோப்பை வந்து கீழே போட்டுறாரு. இதை எடுத்து கொடுத்துட்டு மிஸ்டர் பீன் என்ன பண்றாரு, அந்த கையில வச்சுக்கிட்டு இப்படியும் அப்படியே அழிஞ்சிட்டு இருக்காரா, இப்ப இவர் வந்து சூட் எல்லாம் போட்டுருக்காரு கையில வேற அதை வச்சுட்டு இப்படி அப்படியே அழிஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு நர்ஸ் வராங்க, டாக்டர் வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தரத்தர ஒரு ஆபரேஷன் ரூம்குள்ள இழுத்துட்டு போயிட்டு நான் டாக்டரே இல்லங்க அப்படின்னு சொல்ல வரத்துக்குள்ள இவருக்கு வந்து அந்த லேப் கோட்டை மாட்டி விட்டுறாங்க, அந்த தலையில கவரை போட்டு அதுக்கப்புறம் மாஸ்க போட்டு கட்டி விட்டுறாங்க. இது ஒண்ணுமே புரியல, கொண்டு வந்து ஒரு பேஷண்ட் நிற்க வைக்கிறாங்க சார், புல்லட் இறங்கி இருக்க வயித்துல, கிட்டத்தட்ட லிவரை கிராஸ் பண்ணி போயிருக்கு டாக்டர், ரொம்ப சீரியஸா இருக்காரு, இதை நீங்க தான் பாக்கணும் போது மாலுக்கு ஒண்ணுமே புரியல. சரி பேஷண்ட் யாருன்னு பார்த்தா நம்ம போலீஸ் ஆபீசர், இப்ப ஒரு கன் சவுண்ட் கேட்டதுல அதுல புல்லட் அடி இவருக்கு தான் பட்டிருக்கு போல இருக்கு. நம்ம போலீஸை பார்த்தோம் நம்ம மிஸ்டர் பீன் ஹாப்பியா இருக்காரு, மாஸ்க் எல்லாம் கட்டி தலை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்ஸ் அப் எல்லாம் காட்டுறாரு. இதை பார்த்தோம் போலீஸ் ஆபீசர் மயங்கியே மயங்கிறாரு. அதுல டாக்டர் வந்து சின்ன பிளேட் எட்டு கட் பண்ணலாம் கிட்ட போகும்போது தட்டுறாரு பிளேட், என்னன்னே தெரியல, ஏன் வயிற்றுக்கிட்ட வந்து பிளேட் எடுத்துன்னு போறான்ற மாதிரி கேட்கிறாரு நம்ம மிஸ்டர் பீன். ஆமா டாக்டர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, நீங்க சொல்றது தான் கரெக்ட், அதை நான் முதல்ல வந்து சானிடைஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவரு ஏதோ சொல்ல அவங்க ஏதோ புரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ பயங்கரமான ஒரு எமர்ஜென்சி கேஸ், அதனால எல்லாரும் டப்பு தப்புன்னு வெளில ஓடிறாங்க. இவரும் வெளில ஓடலான்னு பார்த்தா டாக்டர் நீங்க தான் அவரோட உயிருக்கே கேரண்டி, நீங்க தான் அவரை பாத்துக்கணும், உங்களை நம்பி விட்டுட்டு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டு போயிடறாங்க. நீங்க யாருடா என்ன நம்பி விட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்படி அப்படியே அழிஞ்சிட்டு இருக்கும்போது பக்கத்து ஆபரேஷன் தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷாக் கொடுத்துட்டு இருக்காங்க, பட்டை வந்து ஆக்டிவேட் பண்றதுக்காக, அதை பார்த்துட்டு என்னென்னலாம் பண்றானுங்க இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம சாக்லேட் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்ல இருந்து ஜெம்ஸ் எடுக்கிறாரு. எடுத்துட்டு என்ன பண்றாருன்னா பழக தோசத்துல தூக்கி போட்டு சாப்பிடுவார்ல, ஆனா தலைவனும் மாஸ்க் போட்டுட்டு இருக்கான். அது என்ன பண்ணுதுன்னா வாயில விழாம நேரா போயிட்டு போலீஸ் ஆபீசர் பட்டுட்டு இருக்காருல வயிற்ற வேற ஆல்ரெடி கிழிச்சிருக்காங்க, வயிற்றுக்குள்ள வந்து ஐயோ இதுக்குள்ள வந்துச்சே ஒன்னே ஒண்ணுதானே இருந்தது, சரி ஓகே கையை விட்டு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டு நோண்டிட்டு இருக்காரு அவரோட வயிற்றுல. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு கையில மாட்டுது எடுத்துறாரு, ஆனா அது டிஃபரெண்ட் ஆகுது அப்படின்னு தட்டி பாக்குறாரு, பார்த்தா புல்லட், ஐயோ புல்லட் சார் தெரியாம சார் என்ன மன்னிச்சிடுவாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பாக்கல உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குத்தி விட்டு
போட்டுறாரு அந்த புல்லட்டை வேற. அதுக்கப்புறமா பிரிச்சு பாக்குறாரு மிட்டாய் மட்டும் இருக்குது, அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நல்லா அந்த ஸ்பிரிட்ல போட்டு நல்லா அதை கழுவிட்டு என்ன பண்றாருன்னா அப்படியே எடுத்து வாயில போட்டுக்கிறாரு. எவ்வளவு டேஸ்டா இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இப்படி அப்படியே நடந்துட்டே இருக்கும்போது அந்த எமர்ஜென்சி கேஸ முடிச்சுட்டு வந்துடுறாங்க இந்த மத்த டாக்டர்ஸ் எல்லாம். யாரா உள்ள வராங்க பரபரப்பா இருங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இந்த போலீஸ்காரருக்கு வந்து பல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டு இருக்கு. ஆனா நம்ம அளவு பாத்தீங்கன்னா அப்படியே எக்ஸ்ரே வச்சு நெஞ்சில வச்சு ஜாலியா விளையாடிட்டு இருக்காரு. இப்போ ரொம்பவும் பதட்டமா இருக்காங்க, கொஞ்ச நேரத்துல அவர் சாவ போறாரு. இவர் பாக்குறாரு நம்மளால என்னடா அவங்க பண்ணிட்டு இருக்கானுங்க விளையாடிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு டே டே இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்கோல் எல்லாம் புடிங்க போட்டுறாரு. பட் டாக்டர் உயிர் போயிட்டு இருக்கு அப்படின்னு போது இருடா எப்படி எடுக்கிறான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையை விடுறாரு. ஐயோ இது டேஞ்சர் டாக்டர், கையெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது அட யாரா இவன் இப்பதான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை விட்டு அவருடைய ஸ்டைல பாருங்க அப்படியே அசால்ட்டா பண்றாராமா. இப்ப அப்படியே புல்லட் எடுத்து கையில காட்டுறாரு. நம்ம போலீஸ்காரருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பழைய மாதிரி பல்ஸ் வந்து நார்மல் ஆகுது. டாக்டர்கள்லாம் மெடிக்கல் மிராக்கல் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு கிளாப் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் வேற லெவல் டாக்டர் நீங்கன்ற மாதிரிலாம் வந்து ஒரே கிளாப்ஸ் இங்க நம்ம பீனுக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம டேவிட்டோட பொண்ணு ஜெனிஃபரை காட்டுறாங்க. நம்மால இந்த மாதிரி ஆபரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஜாலியா அந்த ஹாஸ்பிட்டல் நடந்துட்டே இருக்கும்போது டேவிட் வெளில வராரு அந்த அவங்க பொண்ணோட ரூம்ல இருந்து. வந்துட்டு நம்ம பீனை பார்த்துட்டு அவர் மாஸ்க் வேற போட்டுங்கிறாரா, டாக்டர் இங்க வாங்க பொண்ணை கொஞ்சம் செக் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகலாம்னு பாக்குறாரு. டாக்டர் ப்ளீஸ் வாங்கன்னு போது ஐயோ இவருக்கு என்ன திட்ட போறானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா உள்ள போறாரு. உள்ள போனா இவர் வந்து டாக்டர் மாதிரியே நடிக்கிறாரு, இவங்க கிட்ட மாட்டிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன இது ரசனா மாதிரி இது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டே இருக்கும்போது அங்க இருக்க நர்ஸ் வந்து இவங்க பாருங்க டாக்டர் வந்து ரொம்ப சீரியஸா செக் பண்ணிட்டு இருக்காரு, இவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் வாங்க நம்ம வெளில போலாம்னு சொல்லிட்டு அவங்களையும் கூட்டிட்டு போயிறாரு. நான் என்னடா பண்றேன் சும்மா தான்டா நின்னுட்டு இருக்கேன், சீரியஸ் சீரியஸ்ன்றீங்களாடான்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இப்ப அவங்க எல்லாம் வெளில போனதுக்கு அப்புறம் ஜெனிஃபரை பாக்குறாரு. என்னதான் நம்ம ஆள் வந்து காமெடியா இருந்தாலும் அவருக்கு சென்டிமெண்ட் பயங்கரமா இருக்கும். ஜெனிஃபர் அப்படி பார்த்தோம் அழ தொடங்கிறாரு. ஜெனிஃபர் ஏந்திரு ஏந்திருன்றாரு. பாரு நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு ஏந்திரு ஏந்திருன்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா எழுப்பிட்டு இருக்காரு. வெளியில வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்ததுன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அவங்க ஒய்ஃப். அவர் பீனை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. அவன் கெட்டவன்லாம் இல்ல, அவன் நல்லவன் தான், ஒரு மாதிரியானவன், பயங்கரமான தொல்லை, இதுக்கப்புறம் அவனை பத்தி பேசவே வேணாமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும்போது அப்படியே காட்டுறாங்க. உள்ள பார்த்தா அவர் என்ன பண்ணுகிறாருன்னா மேல ஏறி உட்காந்து குலுக்கி நிற்கிறாரு ஜெனிஃபரை. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தார்ல இந்த ஷாக் கொடுக்கறது, அதை வர கையில எடுத்து வச்சுக்கின்னு இப்படி அப்படிமா இழுத்து நிற்கிறாரு. நமக்கே ஒரு மாதிரியா இருக்கும், ஐயோ அவ கோமால இருக்காயா, ஷாக்கு கொடுத்தா இறந்து இருந்து போட போறான்ற மாதிரி நமக்கே ஒரு பயம் வரும். ஆனா நம்ம தலைவனுக்கு அதெல்லாம் தெரியாது. ஓகே ஷாக் கொடுத்துட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் எடுத்துன்னு வந்து மேல வைக்கிறாரு. பார்த்தா ஒர்க் ஆகுது, என்ன ஒர்க் ஆக மாட்டுது அப்படின்னு பார்த்தா ஸ்விட்சே ஆன் பண்ணல. சரி ஒரு வாரமா கொண்டு போய் பிளக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருனா அதை பிளக் பண்ணிடுறாரு. பிளக் பண்ணிட்டு ஆஹா நல்லா சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு அவர் நெஞ்சில எடுத்து வச்சுக்கிறாரு. ஷாக் அடிக்குமே தூக்கி அடிச்சுன்னு வந்து நம்ம ஜெனிஃபர் மேலேயே பொத்துன்னு விடுறாரு. பாருங்க வெயிட் தாங்க முடியாது ஜெனிஃபர் ஏஞ்சுக்கிறாங்க. அம்மா அப்பா நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறோம். இவர் கீழே உருண்டு பிறந்து ஷாக் அடிச்சு ஏஞ்சி நிக்கிறாரு. அவங்க வந்து ஜெனிஃபரை பார்த்து கட்டி தழுவி சந்தோஷத்துல அழுதுட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆஹா இதுக்கு மேல இங்க இருக்க கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு நைசா நகர பாக்குறாரு. டேவிட் இப்போ டாக்டர் எங்க போறீங்க, இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க, என் பொண்ணு உயிரியை காப்பாத்திருக்கீங்க, நீங்க எங்களுக்கு தெய்வம் அப்படின்ற மாதிரி எல்லாம் புகழ்ந்துட்டு இருக்காங்க. அவர் வேற கையில வச்சு மூஞ்ச மறைச்சிட்டு இருக்காரு. அப்பதான் கேக்குறாங்க நம்ம டேவிடோட ஒய்ஃப், உங்களுக்காக என்ன பண்ணோம் நாங்க அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது பொறுமையா மாஸ்க் அவுத்து உங்க வீட்டுல இன்னும் ஒரே ஒரு வாரம் தங்கிக்கிட்டுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் மூஞ்ச பாக்கணுமே அவ்வளவுதான். அப்படியே கட் பண்ணா அடுத்த ஒரு வாரம் பொண்ணு உயிரே காப்பாத்தி இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு நல்லவர் தானே, அவ்வளவுதான் வச்சுக்கிறாங்க. நம்ம டேவிட் அந்த ஊரையே சுத்தி காட்டுறாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு பைக்கர் வந்து ஒரு ஹாய் தான் சொல்லுவாரு. ஆனா அவர் என்ன பண்ணுவாருன்னா நடுவர்ல காமிச்சிட்டு போயிருவாரு. இவர் என்ன நினைச்சுப்பாருனா இந்த ஊர்ல ஹாய் இப்படிதான் சொல்லணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போற வரவங்களுக்கெல்லாம் நடுவர்ல காமிச்சிட்டு சுத்திட்டு இருப்பாரு. இந்த ஃபேமிலி கூட பயங்கரமா அட்டாச் ஆயிடுவாரு. கிஃப்ட் எல்லாருக்கும் வாங்கிட்டு வருவாரு. எல்லாரும் ஆசையாசியை ஓப்பன் பண்ணி பார்த்தா முட்டை பார்பி டால் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது இந்த பையனுக்கு மட்டும் வேற ஒரு கிஃப்ட் என்னன்னு பார்த்தா நம்ம மிஸ்டர் பீன் மாதிரியே ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு இருப்பாரு. அவன் என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா அவன மாதிரியே ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரியே அந்த ஃபேமிலி கூட அந்த ஒரு வாரம் ரொம்ப சந்தோஷமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு போறாரு. அந்த ஊரை விட்டே கிளம்புறாரு. அப்படி கிளம்பும் போது இவங்களுக்கும் வந்து பாய் அந்த ஸ்டைலில் தான் காட்டுறாரு. இப்படி ஒரு ஜேர்னி ஏர்போர்ட்ல வந்து நம்ம டேவிட் சொல்றாரு இது ரொம்ப மோசமாக இருந்தது, இதுக்கப்புறம் அந்த பெயிண்டிங்கை கை வைக்க போறது இல்லை அந்த இடத்துல இருந்து, அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாங்கன்னா கூட நான் இருக்க போறது இல்லை நான் வேற இடத்துக்கு போறேன். ஆனா நீங்க இருந்தது நல்லா இருந்தது, ஒரு அட்வென்ச்சரா இருந்தது, கொஞ்சம் தொல்லையா இருந்தது, பட் பரவாயில்ல கண்டிப்பா உங்களை மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நம்ம மிஸ்டர் மீன் ஒரு மாதிரி சோகமா தான் இருக்காரு. அதுக்கப்புறம் கட்டி பிடிச்சி சிரிச்சுட்டு ஓகேடா மாப்பிள்ள வரண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ கட் பண்ணா நம்ம மிஸ்டர் மீன் சீரீஸ்ல வந்து வீடு காட்டுவாங்களே, ஸோ அதே வீடு தான் வந்து படுத்துட்டு இருக்காரு. செவ்வறு ஃபுல்லா வந்து நம்ம டேவிடோட ஃபேமிலி போட்டோஸ்லாம் இருக்கு. வழக்கம் போல நம்ம டெடியை தூங்க வச்சுட்டு அப்படியே படுத்துக்கிட்டே பார்க்குறாரு. என்னன்னு பார்த்தா அந்த விலை உயர்ந்த ஒரிஜினல் பெயிண்டிங், அதுவும் 50 மில்லியன் பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வீட்டு வாலில் தான் போஸ்டர் மாதிரி ஒட்டி வச்சிருப்பாரு. இப்போ அப்படியே காட்டுறாங்க மியூசிக் எல்லாம் ரைஸ் அப் ஆகும். 50 மில்லியன் விலை மதிப்புள்ள ஒரு பெயிண்டிங்கை வந்து இவர் போஸ்டராக ஒட்டி வச்சிருப்பாரு. அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா மிஸ்டர் பீன் ஹாலிடேன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. அது ஒரு பயங்கரமான டிராவல், ஹாலிடேக்கு ட்ரிப்பு போகிறேன்னு சொல்லிட்டு செம ஃபன் பண்ணுவார். இந்த படம் பிடிச்சிருந்ததுன்னா அந்த படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லைடா அதை ஆல்ரெடி நாங்கள் நிறைய டைம் பார்த்துட்டோம் வேற படம் ஏதாவது சொல்லுனாலும்
கமெண்ட்ல சொல்லுங்க. சோ ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.